இருந்தாலும் லைஃப் வித் நேச்சர் சுபால நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். அதுபோல நீங்கள் கேட்கக்கூடிய கொமெண்ட்ஸ் கேள்விகளுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டாபிக் தான் நம்ம கொடுக்க முடியும். மொத்தமாக கொடுத்தோம் அப்படின்னா எதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்றதே புரியாது. அந்த காரணத்தினால நீங்கள் கேட்குற கேள்வி எங்கே நான் கேட்டேன் இன்னும் வீடியோ வரல அப்படின்னு அடுத்த கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், நீர்முள்ளி விதை பெனிஃபிட்ஸ் சொல்லுங்கள், மருத்துவ பயன்களை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதை எப்படி சாப்பிடணும், சில பேர் வந்து வெறும் அந்த நீர்முள்ளியை மட்டுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதில் கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன் ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்குமே பயனுள்ளதாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஹெல்த் கேரில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது புரியும். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் பகிர்ந்துக்கிறேன். சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க நீர் கோர்த்துக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல வந்து எனக்கு டக்கு டக்குன்னு சளி பிடிச்சிருது, தலையில் வந்து நீர் கோர்த்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீர்முள்ளி விதை குளுமத்தன்மை கொண்டது, பாடி உஷ்ணத்தை உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஒத்த தலைவலி இருக்குது, சைனஸ் பிரச்சனை இருக்குது, அண்ட் எப்போ பார்த்தாலும் தண்ணீர் வந்து கோர்த்துட்டு ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும், இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குளிர்ந்தன்மை இருக்கிறதுனால இன்னும் கோல்டை அதிகப்படுத்திடும். அடுத்து சர்க்கரை ஆட்களும் சாப்பிடலாம், அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் எப்படி சாப்பிடணும்னா, மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பீரியட் ரெகுலர் ஆகும். ஸோ இந்த மாதிரி மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிற பெண்கள் வந்து எவ்ரிடே சாப்பிடலாம். வெள்ளைப்படுதலுக்கு சிறந்த ஒரு நிவாரணத்தை நீர்முள்ளி விதை, இது பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும் ஆணும் பெண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீர்முள்ளியை சாப்பிடலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் கடுப்பாக இருக்கட்டும், இல்லை எனக்கு சிறுநீரக கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு சிறுநீரக மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, மூத்திரம் போகும்போது எரியுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நீர்முள்ளியை டெய்லியும் சாப்பிட்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகலாம். ஆண்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஆண்மை தன்மையை கூட்டுறது மட்டும் இல்லாமல் நல்ல உயிரணுக்களை அதிகமாக கொடுக்கறது இந்த நீர்முள்ளி விதையில் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் எப்படி சாப்பிடணும், சில பேர் அப்படியே சாப்பிட்றாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. பாதாமோட சேர்த்து, அதாவது பாதாம் பவுடர் கிடைக்கும், நீர்முள்ளி பவுடராகவும் கிடைக்குது, விதைகளாகவும் இருக்குது. நீங்கள் அது மட்டும் எடுத்துக்காம கொஞ்சம் பாதாம் இந்த மாதிரிலாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்பொழுது அந்த பெனிஃபிட் உங்களுக்கு அந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். இன்னொரு ஒரு காமனான விஷயம், பழங்களோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து வாழைப்பழத்தில் உள்ளே வச்சு வந்து சாப்பிடுவாங்க, பேரிச்சங்காயோடு சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க, உள்ளே வந்து தேனோடு சேர்த்து சாப்பிட்றவங்கெல்லாம் உண்டு. சாப்பிடலாம், தப்பு கிடையாது, ஆனால் அளவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ அளவு வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா மருந்தை மருந்தை தான் நம்ம சாப்பிடணும். அதை வந்து அப்படி ஸ்பூன் கணக்கிலலாம் சாப்பிட்றீங்க, ஒரே நாளில் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பயன்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டு பிரச்சனை, மூட்டு வலி, கை கால் வலின்னு சொல்கிறவங்க சாப்பிடலாம், நல்லாவே சாப்பிடலாம். இது வந்து தண்ணியில் போட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த வழவழப்பு தன்மையை வந்து கொடுத்துரும். அதனால தண்ணீர் படாமல் பார்த்துக்கோங்க. சாப்பிடும் பிஃபோர் தட் நீங்கள் அதை நல்ல ஒரு வாட்டரில் கொதிக்க வச்சு குடிக்கலாம், இல்லை பாலில் சேர்த்து குடிக்கலாம், பாலில் கலந்து பாதாமோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம், பழங்களோடு சேர்த்து சாப்பிடலாம். நல்ல ஒரு இன்க்ரீஸ், நல்ல பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது. முடக்குவாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நிவாரணத்தை வந்து இந்த நீர்மூழ்கி விதை வந்து கொடுக்குதுன்னே சொல்லலாம். சில பேர் இதை எப்படி சாப்பிடணுன்ற கேள்வி இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். வெறும் நீர்மூழ்கி விதை மட்டும் இல்லாமல் கூட அடிஷ்னலாக ஒரு சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாமாக இருக்கட்டும், பிஸ்தாவாக இருக்கட்டும், சாரப்பருப்பாக இருக்கட்டும், பம்ப்கின் சீட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று ரெகுலராக ஆட் பண்ணும் பொழுது உங்களுடைய அந்த
கவுண்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு தான். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, இன்னும் ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு இல்லாமல் நல்ல உடற்பயிற்சி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹிட் ஹெல்த்தி. இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். டேக் கேர்.